எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர் உதவித்தொகையை ஆன்லைனில் ஈஸியாக விண்ணப்பிப்பது எப்படி, அந்த முதியோர் உதவித்தொகையை பெறுவது எப்படி, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சிடலாம். அது எப்படி செஞ்சிடலாம், நீங்கள் என்னென்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயிலாம் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க, அந்த முதியோர் உதவித்தொகையை ஆன்லைனில் ஈஸியாக விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பார்ப்போம். வீடியோக்குள்ளேயும் போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நவீன டெக்னாலஜி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் நாம் வீட்டில் இருந்தபடியே பல்வேறு ஆன்லைன் மூலமாக நலத்திட்ட உதவிகளை பெற முடியும். அதே போல் முதியோர் உதவித்தொகையை ஆன்லைன் மூலமாக அந்த உதவித்தொகையை அப்ளை பண்ணுறது எப்படி, அதை ஈஸியாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைப்பது எப்படி, அதுக்கு நாம் என்னென்ன பண்ணணும், இதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வாயில் பார்க்க போகிறோம். இனிமேல் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளை வாங்கிறதுக்கும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற அந்த அலைச்சல் உங்களுக்கு தேவையில்லைங்க. எல்லா நலத்திட்ட உதவிகளையுமே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக இந்த வீடியோவில் முதியோர் உதவித்தொகையை ஈஸியாக ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை சொல்ல போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதியோர் உதவித்தொகையை வாங்கிறதுக்கு உண்டான அதிகாரப்பூர்வமான இணையதளம் இருக்கு இல்லையா, TNEGA.TN அப்படின்ற அந்த இணையதள முகவரிக்கு போகணும். நாங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் முதல் ஸ்டெப்பாக அதை கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமா அந்த வெப்சைட் பேஜுக்கு நீங்கள் போயிடலான்றதை தெரிவிச்சுக்கிறோம். யாரையும் கேட்கணும் அப்படின்ற அந்த அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ வாயிலவை எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குறிப்புகள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அந்த தமிழ் மொழியை அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதாவது குடிமகன்களுக்கு உண்டான அந்த சேவைகள் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்ததாக நாலாவது ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லாகின் அப்படின்னு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லாகின் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுங்க. முக்கியமாக அதுக்குண்டான அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, ஒரு தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அஞ்சாவது ஸ்டெப்பாக என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, மூணாவது அப்படின்ற அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அந்த மூணாவது நம்பர் தான் முதியோர் உதவித்தொகைக்கு உண்டான அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக ஆறாவது ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த ஆறாவது ஸ்டெப்பில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரொசீடை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதில் முதல்ல ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஸ்டெப் 7, அதாவது 7வது ஸ்டெப். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய பேர், அட்ரஸ் இது எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க, கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க, அதை செக் பண்ணிங்க ஒரு தடவை. ஓகேங்களா, அடுத்ததான் அந்த 8வது ஸ்டெப். 8வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுவே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் அதில் என்டர் பண்ணணும். ஓகேங்களா, இது 8வது ஸ்டெப். அடுத்ததான் 9வது ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தபால் அல்லது வங்கி கணக்கு மூலமாக தான் உங்கள் உதவித்தொகையை வாங்க போகிறீங்களா அப்படின்ற அந்த நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. ஓகேங்களா, வங்கி கணக்கு அப்படின்னா வங்கிகள் தொடர்பான அந்த தகவல்களை நீங்கள் இன்புட்டாக அதில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, அடுத்ததான் 10வது ஸ்டெப்பு. இதில் உங்கள் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுங்க. அதுக்கடுத்ததாக நெட் பேங்கிங்காக இல்லது யூபிஐயா போன்றவற்றில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷனையும் கேட்பாங்க, அதையும் நீங்கள் உள்ளீடு செஞ்சிடுங்க. அவ்வளவுதாங்க, நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பகுதியில் இருக்கும் அந்த ஆர்ஐ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த அட்ரஸில் உங்களுக்கு உண்டான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் கொண்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுக்கும்போது நீங்கள் இன்னொரு தடவை ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா, இந்த ஒர்க் மட்டும் நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு மாதந்தோறும் இந்த முதியோருக்கு உண்டான அந்த உதவித்தொகை ஈஸியாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றத நாங்கள் சொல்லிடுறோம். ஓகேங்களா, இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கேன்னா, முதியோர் உதவித்தொகையை ஈஸியாக அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை ஆர்ஐ ஆஃபீஸில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்தால் அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுடுங்க. நன்றி.